சன் டிவியில் மதியம் 12 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல் தான் பாண்டவர் இல்லம். இந்த சீரியலில் குட்டி சுந்தரம் என்னும் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றி இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவருடைய உண்மையான பெயர் நரேந்திரன். நடிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு இவர் தன்னுடைய பெயரை நரேஷ் ஈஸ்வர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. நரேஷ் 1987 ஜூன் மாதம் 20 கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய அப்பா பெயர் பகதீஸ்வரன், அம்மா பெயர் சீதாலட்சுமி. நரேஷ் தன்னுடைய பள்ளிப்படிப்பை ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய SDV ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து கேரள யூனிவர்சிட்டியில் BCA படிச்சுட்டு கொஞ்ச நாள் IT வேலை செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் தனியாக பிஸ்னஸும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நடிப்பு மேலே இருந்த ஆர்வத்தால் பிஸ்னஸை கைவிட்டுட்டு முழு நேர நடிகராக மாறிட்டார். இவருடைய முதல் சீரியல் 2012 மலையாளத்தில் ஒளிபரப்பான தோஸ்த் அப்படின்ற சீரியல் தான். இதில் ஜீவன் எனும் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் JTV ஒளிபரப்பான அவள் அப்படித்தான் அப்படின்ற சீரியல் மூலயமா தமிழ் ஆடியன்ஸுக்கு அறிமுகமானார். அதுக்கப்புறம் சொந்த பந்தம், EMI, பாசமலர் அப்படின்னு தமிழ் மற்றும் மலையாளத்தில் இதுவரைக்கும் 15 மேற்பட்ட சீரியல்களில் நடிச்சிருக்கிறாரு. சீரியல் மட்டும் இல்லாமல் 2015 வெளியான புதுசாக நான் பிறந்தேன் அப்படின்ற படம் மூலயமா சினிமாவிலையும் நடிச்சிருக்கிறாரு. நரேஷ் கிளாசிக்கல் டான்ஸரான ஐஸ்வர்யா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஜனனி அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இவர் தற்போது அழகு சீரியலில் சத்யராஜனும் கதாபாத்திரத்திலையும், பாண்டவரலம் சீரியலில் குட்டி சுந்தரம் அப்படின்ற கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு வராரு. நரேஷ் ஈஸ்வரை பற்றியும் அவர் நடிக்கக்கூடிய பாண்டவரலம் சீரியலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.